விஆர் நாலேஜ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம இந்த வீடியோல தகவல் அறியும் உரிமை சட்டம் பற்றிய தகவல்களைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005. இச்சட்டமானது இந்திய குடிமகன்களும் குடிமகள்களும் தங்களால் தெரிந்து கொள்ள முடியாத தகவல்களை தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தால் அரசிடம் அல்லது அரசு உதவி பெறும் நிறுவனங்களிடம் மக்கள் உரிமையுடன் தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்டதே இச்சட்டம். இச்சட்டமானது டிசம்பர் 2004 நாடாளுமன்றத்தால் அறிமுகம் செய்யப்பட்டு மே 11, 2005 மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஜூன் 15, 2005 குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெறப்பட்டு ஜூன் 21, 2005 அரசு பதிவிதழில் வெளியிடப்பட்டு அக்டோபர் 21, 2005 முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இச்சட்டமானது ஜம்மு காஷ்மீரில் மட்டும் செயலில் இல்லை. இச்சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு முதல் 10 மட்டும் 17,500,000 விண்ணப்பங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன. சட்டத்தின் கீழ் இந்திய குடிமகன் அனுப்பும் விண்ணப்பங்கள் மூலம் கோரும் தகவல்களை உடனடியாகவோ அல்லது 30 நாட்களுக்குள்ளாகவோ பதிலளிக்க வேண்டும். இந்தியாவில் மஸ்தூர் கிசான் சக்தி சங்கதன் என்ற அமைப்பு தகவல் அறியும் உரிமை சட்டத்தை நிறைவேற்றுவதில் முக்கிய பங்கு வகித்தது. தகவல்களை அறிந்து கொள்ளும் உரிமை ஒவ்வொரு குடிமகனுக்கும் உள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் உள்ள அதிகாரிகள் நீதித்துறை அதிகாரிகள் என்று அழைக்கப்படுகின்றனர். பேச்சு சுதந்திரம் என்ற அடிப்படை உரிமையை பலப்படுத்தும் பொருட்டு இச்சட்டம் உருவாக்கப்பட்டது. இதில் அதிகாரப்பூர்வ ரகசியங்கள் சட்டம் 1923 படி தகவல் வெளியிடுவது தடை செய்யப்பட்டுள்ளது. எனவே இது போன்ற ரகசிய தகவல்களை தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்க முடியாது. இந்த சட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், அரசு அலுவலகங்களில் அவர்களின் கடமைகள் என்னவென்பதை அறியவும், அதை மக்கள் தெரிந்து கொண்டு ஊழலை கட்டுப்படுத்தி தவிர்க்கவும், அரசு அலுவலகங்கள் மற்றும் நிறுவனங்கள் மற்றும் துறைகளில் மக்களுக்கு தேவையான தகவல்களை தந்து ரகசிய தகவல்களை கட்டிக்காப்பதும் தகவல் பெறும் சட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். விண்ணப்பம் அனுப்புபவரிடம் எதற்காக இத்தகவல்களை கேட்கிறீர் என்று தகவலை தருபவர் கேட்கக்கூடாது. மேலும் தகவல் தொடர்பான விஷயத்திற்காக மட்டுமே விண்ணப்பதாரரை தொடர்பு கொள்ள வேண்டும். அது தவிர வேறு தனிப்பட்ட விவரங்களை விண்ணப்பதாரரிடம் கேட்கக்கூடாது. அரசாங்கம் மற்றும் அரசு உதவி பெறும் நிறுவனங்கள், துறைகள், அலுவலகங்கள் விண்ணப்பதாரர் கேட்கும் தகவல்களை தாமாகவே முன்வந்து மக்களுக்கு கொடுக்க வேண்டும். இது அரசு மற்றும் நிறுவனம், துறைகள், அலுவலகங்களின் கடமை என இச்சட்டம் கூறுகிறது. இதில் தகவல் என்பது பிரிவு 2(1) பதிவேடுகள், அதாவது ஆவணங்கள், குறிப்பானைகள், மின்னஞ்சல்கள், கருத்துரைகள், அறிவுரைகள், செய்தி வெளியீடுகள், சுற்றறிக்கைகள், ஆணைகள், நாள் விவர குறிப்பேடுகள், ஒப்பந்தங்கள், அறிக்கைகள், தாள்கள், மாதிரிகள், மாதிரி படிவங்கள், கம்ப்யூட்டரில் பதிவு செய்யப்பட்டுள்ள தகவல்கள், அரசு அலுவலர்கள் மேற்பார்வையில் உள்ள எவ்விதமான தனியார் குழுமமாக இருந்தாலும் அனைத்து தகவல்களும் இதில் அடங்கும். விண்ணப்பிப்பவர் தங்களது தாய்மொழியில் எழுத்து வடிவில் அல்லது கம்ப்யூட்டரில் டைப் செய்தும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பத்தை மத்திய அல்லது மாநில பொது தகவல் அலுவலருக்கோ அல்லது மத்திய அல்லது மாநில உதவி பொது தகவல் அலுவலருக்கோ அனுப்பலாம். தகவல் கேட்கும் விண்ணப்பதாரர் கேட்கும் தகவல் விவரங்களையும்
உங்களை தொடர்பு கொள்வதற்கான முகவரியையும் தவிர வேறு விவரங்களை எதையும் கொடுக்க வேண்டியதில்லை. விண்ணப்பம் அனுப்பப்பட்ட 30 நாட்களுக்குள் அத்தகவலுக்கான பதிலை அளிக்க வேண்டும். அவசர தகவல்கள் என்றால் 48 மணி நேரத்திற்குள் பதிலளிக்க வேண்டும். விண்ணப்பதாரரின் கோரிக்கையை நிராகரிக்கும் போது பிரிவு 8 மற்றும் 9 கீழ் பொருத்தமான காரணத்தை விண்ணப்பதாரருக்கு தெரிவிக்க வேண்டும். கோரிக்கை நிராகரித்ததை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய விண்ணப்பதாரருக்கு காலக்கெடுவையும் தெரிவிக்க வேண்டும். விண்ணப்பித்தவர் ஒருவருடைய உயிர் அல்லது சுதந்திரம் தொடர்புடைய தகவல்களை கேட்டிருந்தால் அதற்கான தகவலை 48 மணி நேரத்திற்குள் அளிக்க வேண்டும். விண்ணப்பித்தவர் வறுமை கூட்டிற்கு கீழுள்ள நபராக இருந்தால் அவரிடம் எவ்விதமான கட்டணத்தையும் பெறக்கூடாது. இந்திய குடிமகன் பிரிவு 8 கீழ் 1 உள்ள தகவல்களை கேட்டாலும் தகவல்களை கொடுக்க மாட்டார்கள். அவை இந்தியாவின் இறையாண்மை, ஒருமைப்பாடு, நாட்டின் பாதுகாப்பு போர் யுத்திகள், நாட்டின் அறிவியல் மற்றும் பொருளாதார நலன், வெளிநாடுகளின் உறவு, இவையெல்லாம் குற்றம் புரிய தூண்டுதலாக அமையும் என்பதால் இத்தகவல்களை தரமாட்டார்கள். அடுத்து நீதிமன்றம், தீர்ப்பாயம், இவை வெளிப்படையாக தடை செய்துள்ள தகவல்கள் அல்லது நீதிமன்ற அவமதிப்பை உண்டாக்கும் தகவல்கள். அடுத்து நாடாளுமன்றம் மற்றும் மாநில சிறப்புரிமைகளை மீறுமை செய்யும் தகவல்கள். அடுத்து வாணிக நம்பகத்தன்மை, வியாபார ரகசியங்கள், அறிவுசார் சொத்துடைமை, இவை வெளிப்படுத்தப்பட்டால் அது 3 தரப்பினரின் அண்டை போட்டிக்கு குந்தகம் விளைவிக்கும். அடுத்து ஒருவருடைய பொறுப்புரிமை தொடர்பு உறவால் கிடைத்த தகவல், வெளிநாட்டு அரசுகளிடமிருந்து ரகசியமாக பெற்ற தகவல்கள், ஒருவரின் வாழ்வை பாதிக்கும் தகவல்கள், குற்றவாளியை குற்ற வழக்கிலிருந்து தடை செய்யும் தகவல்கள், அமைச்சரவை முடிவுகள் தடை செய்யப்பட்ட தகவல்களாக இல்லாதிருந்தால் தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.